ஹாய் காய்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது எரர் குரு. நான் உங்க அக்னேஷ் குமார் பேசுறேன். இன்னைக்கு என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டீம் யூ யூஸ் பண்ணி அடுத்த ஒரு அன்லாக் கோட் வந்து பண்ண போறோம். சோ என்ன அன்லாக் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவோ U20. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அன்லாக் கோட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்லாக் கோட் வந்து நியூ யூசர் கிட்ட நம்ம இருக்காது, கரெக்டா? கஸ்டமர் எங்க இருந்தோம் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, டீம் ஹீரோ அனுப்புவாங்க, பட் அவங்க கிட்ட அன்லாக் கோட் இருக்குமானா இருக்காது. சோ நம்ம தான் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அன்லாக் கோட் வெப்சைட்ல போய் என்ன பண்ணலாம், அன்லாக் கோட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது வந்து டவுன்லோட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரணும் அப்படின்னா லோயஸ்ட் பிரைஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க, டிஸ்பிளேல நம்பர் தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல வந்து காலோ இல்ல மெசேஜோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அன்லாக் பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி என்னோட டைமிங் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. டைமிங் வந்து கேட்கும்போது மண்டே டு ஃப்ரைடே எப்பயுமே மதியானத்துக்கு மேல ஃப்ரீயா இருப்பேன், சாட்டர்டே சண்டே எப்பயுமே ஃப்ரீயா இருப்பேன், ஓகேங்களா? சோ நீங்க மதியானத்துக்கு மேல மோஸ்ட்லி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நான் வந்து அவ்வளவு ஃப்ரீயா தான் இருப்பேன். சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா ஃபுல் டே வந்து ஃப்ரீயா தான் இருப்பேன். அந்த மாதிரி டைம்ஸ்ல நீங்க மெசேஜோ காலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா பெஸ்டாவே நான் பண்ணுவேன். சோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொருத்தர் வந்து கோர்ஸ்ல கூட ஜாயின் பண்ணாரு, அன்லாக்காக தான் வந்தாரு, பட் ஆனா கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணாரு. ஜி, அன்லாக் நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன், பட் இவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். சோ பாத்தீங்க அப்படின்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கோர்ஸே நம்ம வந்து எடுக்கிறோம். சோ அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணதுலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சோ இது மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் கோர்ஸ், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ், டேட்டா ரீகவரி கோர்ஸ், அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கோர்ஸஸ் இருக்கு, ஹார்ட்வேர் கோர்ஸும் இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா முழுக்க 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 ஆன்லைன் கோர்ஸ், ஃபிளெக்சிபிள் டைம், நீங்க எப்போனாலும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கிளாஸ் இந்த டைமுக்கு தான் வரணும், இப்படி ஒரு லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு லைஃப் டைம் ஆக்சஸ் பண்ணணும்னுக்கலாம், டவுட்னா என்கிட்ட தாராளமா வந்து கேட்டுக்கலாம், ஓகே? அன்லாக் கோட் டவுன்லோட் ஆகட்டும். சோ டவுன்லோட் ஆகிறது வரைக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா U20 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சிப் செட் அப்படின்னு பாக்கலாம். U20 அப்படின்னு பாக்கும்போது இது வந்து குவால்காம் சிப் டைப், ஓகேங்களா? சோ சிப் செட் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோலயே நாங்க வந்து சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பாக்காம இருந்தீங்கன்னா மேல ஐ பட்டன்ல தரேன், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. ஒரு மொபைல்ல எப்படி சிப் செட்டை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். சோ ஏன்னா சிப் செட் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும், எந்த மெத்தட்ல கனெக்ட் பண்ணணும் நமக்கு தெரியும், கரெக்டா? சோ அதனால தான் நான் சொல்றேன், அந்த வீடியோ பாக்காம இருந்தீங்கன்னா மேல ஐ பட்டன்ல தரேன், அதை கிளிக் பண்ணி பாத்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும், ஓகே, இதுக்காக தான் இவர் வந்து ஒவ்வொரு போன் பண்ணும்போது இந்த மோட்ல கனெக்ட் பண்றாரு, வால்யூம் அப்ப அமுத்துறாரு, வீடியோல கனெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? சோ அதுக்காக தான் நான் சொல்றேன். சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்னு அதுக்கு தனியாவே போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போய் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் இதுல போய் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடா எல்லாமே போட்டிருப்பேன். இல்ல எனக்கு ஹார்ட்வேர் ரிலேட்டடா வேணும், ஹார்ட்வேர் பிளேலிஸ்ட் இருக்கு. இல்ல எத்திக்கல் ஹேக்கிங் வேணும் அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங் பிளேலிஸ்ட் பாருங்க, இல்ல போட்டோஷாப் வேணும், போட்டோஷாப் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா பிளேலிஸ்டா தான் கொடுத்துருக்கேன், நீங்க ஈஸியா வந்து கேதர் பண்ணிக்கலாம், ஓகே? இப்ப அன்லாக் கோட் பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. சோ டபுள் டாப் பண்ணி அதை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். சோ ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் டைம் இருக்கும், ஓகேங்களா? ஒரு 10 seconds அது எடுக்கும். சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அப்கிரேட், அதாவது அவங்க வந்து விண்டோஸ் 10 அது மாதிரி யூஸ் பண்றவங்களா இருந்தா இந்த மாதிரி வந்து பர்மிஷன் கேட்கும், இந்த ஆப்பை வந்து நீங்க அலோ பண்றீங்களா ரன் பண்றதுக்கு அப்படின்னு, ஏன்னா செக்யூரிட்டி வந்து ஹையா இருக்கும் 10ல. சோ அந்த மாதிரி கேட்கும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஆஃப் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் இது வந்து கம்ப்ளீட்டா லோட் ஆகட்டும், லோட் ஆகட்டும்னா அதுலயே வந்து பர்மிஷன் காமிக்கும். சோ அந்த பர்மிஷன் என்ன பண்ணலாம்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகை நீங்க டபுள் டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும், இதுல கேக்குது பாருங்க, பர்மிஷன் வந்து கேக்குது. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அந்த ஏரோ மார்க்கை ஒரு கிளிக் பண்ணிட்டு அதுல ரெக்கமெண்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அகைன் 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 வந்து நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காது. ஏன்னா அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி அலோ பர்மிஷன் கொடுத்தா டைம் வேஸ்ட் இல்ல. சோ அதுக்காக சொல்றேன். சோ இதுல என்ன பண்ணலாம்னா எனிவேர் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் அன்லாக் டூல வந்து ரீ ஓபன் பண்ணி பாக்கலாமா? சோ அகைன் என்ன பண்ணலாம், அன்லாக் டூல ரீ ஓபன் பண்ணலாம். 3 buttons கிளிக் பண்ணி டவுன்லோட்ல கிளிக் பண்ணலாம். டவுன்லோட கிளிக் பண்ணா அன்லாக் டூ டவுன்லோட் பண்ணிருக்கும். சோ அது அகைன் என்ன பண்ணலாம், டபுள் டாப் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். சோ லோட் ஆகுது. சோ அகைன் டபுள் டாப் பண்ணிக்கலாம். சோ அகைன் பாத்தீங்கன்னா டபுள் டாப் வந்து பண்ணியாச்சு, ஓகே. சோ ஓபன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், முன்னாடி சொன்ன மாதிரி தான். சோ ஷோ இந்த ஃபோல்டர்ல வந்து டைரக்டா வந்து ரன் பண்ணி பார்ப்போம், லோட் ஆகட்டும். மோர் கொடுங்க, மோர் கொடுத்துட்டு எனிவே ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உள்ள வந்து ரன் ஆகும். இதுக்கு வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துடலாம் பர்மிஷன். ஏன் வந்து லோட் ஆகிறதுக்கு, அதான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இருக்கு. என்னோட இன்டர்நெட் ஸ்பீடா இருந்தா மட்டும் போகுது, அதே சைட்ல இருக்க கஸ்டமரோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தும் இருக்கு. சோ ரெண்டு பேரோட இன்டர்நெட் ஸ்பீடும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும், ஸ்பீடும் வந்து கரெக்டா இருக்கும். இல்ல நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது வரத்துக்கு வந்து கொஞ்சம் லேட் இருக்கும். சோ இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனிங் வந்து டிலேவா தெரியும், ஓகேங்களா? சோ அன்லாக் டூல் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்தாச்சு, ஓகேன்னு கொடுத்தாச்சு. உள்ளயும் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஒரு 10 seconds பாத்தீங்கன்னா அன்லாக் டூலோட மெயின் மெனு வரும், அதுல வந்து நம்ம நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிட்டு, சோ என்ன மாடல பண்ண போறோமோ அந்த மாடல செலக்ட் பண்ணிட்டு ஃபேக்டர் ரிசர்ட் ஆர் FRP இல்ல எம்ஐ கிளவுட் இல்ல சம்திங் வேற என்ன ஃபிளாஷ் பண்ணணும்னா ஃபிளாஷ். சோ அது எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபிளாஷ் எப்படி பண்றது அப்படின்னு. சோ ரெட்மி 5A வந்து ஃபிளாஷ் வந்து சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மேல ஐ பட்டன்ல தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க.
இந்த அன்லாக் டூல எப்படி யூஸ் பண்றது, இந்த அன்லாக் டூல்னா என்ன, இது எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் தெரியாம இருப்பீங்க. சோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வீடியோ இருக்கு, ஆல்ரெடி போட்டிருக்கேன், மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இல்ல அன்லாக் டூல் டைரக்டா எனக்கு தெரியும் ஆனா அன்லாக் டூல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டேரக்டா கீழே டிஸ்பிளேல தெரியல, காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 3 மந்த்தோ இல்ல 6 மந்தோ 12 மந்தோ ஆக்டிவேஷன் வந்து பண்ணித்தரும். சோ பாத்தீங்க அப்படின்னா நியூ இயர் விஷன் காமிக்கணும் இது மாதிரி, ஓகேங்களா. கீழே பாத்தீங்கன்னா நியூ இயர் விஷன் காமிக்கா இந்த மாதிரி காமிக்கணும். டவுன்லோட் நியூ விஷன் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா நீங்க ஓல்டர் விஷன் யூஸ் பண்றீங்க. சோ அகைன் அந்த வெப்சைட்ல போய் நியூ இயர் விஷன் டவுன்லோட் பண்ணணும் அர்த்தம். இல்ல பாத்தீங்கன்னா நியூ இயர் விஷன் காமிக்குது, சோ இது பக்காவா இருக்கு. சோ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து லாகின் பண்ணிக்கலாம். சோ எரர் குரு அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் போட்டாச்சு, பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாகின் அப்படின்னு கொடுக்குறேன், உள்ள வந்து லோட் ஆகும். லோட் ஆகி வேலிடிட்டா லைசன்ஸ் இருக்கா, வேலிடிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம், எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா உள்ள வந்து லாகின் ஆயிடும். ஸோ லாகின் ஆனதுக்கு அப்புறம் லோட் ஆகும், ஓகேங்களா, கொஞ்சம் லோட் ஆகும். நீங்க நினைக்கலாம் என்ன ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கு அன்லாக் டூல யூஸ் பண்றது அப்படின்னு. யூஸ் பண்ண உங்களுக்கே ஈஸி ஆயிடும், ஜஸ்ட் ஒன் டைம் தான் நம்ம அந்த டூல வந்து டவுன்லோட் பண்ணுவோம். இவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா வீக்லி வீக்லி அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா 3 நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் நியூ வெர்ஷன் அப்படின்னு காமிக்குது. அப்போ அகைன் அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம் என்ன அப்பப்பா அப்டேட் தராங்க, வேஸ்ட் தானே இது வரை காண்டா இருக்குமே அப்படின்னு. பட் உண்மையா அப்டேட் தரது நல்லது, ஏன்னா அப்டேட் தரும் போது தான் அதுல இருக்க பக்ஸ் வந்து அவங்க கிளியர் பண்றாங்கன்னு அர்த்தம், நியூ நியூ மாடலை வந்து உள்ள சேர்க்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த டூலுக்குள்ள. அப்போ அப்டேட் வந்து நம்மளுக்கு ரெகுலரா கிடைக்குதுன்னா அந்த டூல் வந்து பெஸ்ட் தான், ஓகேங்களா. ஸோ பெஸ்டாவே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அன்லாக் டூல வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், விவோ தான் பண்ண போறோம். ஸோ விவோ கேட்டகரி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க என்ன மாடல் பண்ண போறீங்களோ அந்த மாடல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்போ, எம்ஐ, நோக்கியா, சம்திங் உங்களுக்கு என்ன பண்ண போறீங்களோ அதை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறதுக்காக விவோ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம், விவோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கஸ்டமர் வந்து இடியில கனெக்ட் பண்ணல, ஸோ அதுக்கு முன்னாடி விவோன்னு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி மாடலை செலக்ட் பண்ணிக்கலாம், U20 அப்படின்னு. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு, தென் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரி செட் தான் பண்ண போறோம். ஸோ இன்னும் இடியில வந்து அவர் கனெக்ட் பண்ணல, இடியில கனெக்ட் பண்ணுறோம், வெயிட் பண்ணலாம். ஓகே, கஸ்டமருக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீங்க வந்து மொபைல இடியில வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. பாத்தீங்கன்னா இடியல் மோட்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு, பாத்தீங்கன்னா போர்ட் வந்து காமிக்குது. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இடியிலும் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ரீசெட் பண்ணிக்கலாம், தெரியுதா. HS USB, HS means என்ன ஹை ஸ்பீட்னு சொல்லுவாங்க, USB means என்ன யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் ஃபேக்டர் ரிசெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ரிசெட் ஆகிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், இடியல் பாயிண்ட், இடியல் பாயிண்ட் சொல்கிறீங்களே, இடியல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் கரெக்டாக. இடியல்னா என்னன்னா எமர்ஜென்சி டவுன்லோட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக இடியல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடிங் ஆகுது. ஸோ ஹேண்ட்ஷேக் ஓகே, சம்டைம் இந்த ஹேண்ட்ஷேக் ஃபீல்டு அப்படின்னு வரும், ஓகேங்களா. இதில் வந்து ஓகேன்னு வந்திருக்கு, சம்டைம்ஸ் நீங்கள் பண்ண ஃபீல்டுன்னு வர மாதிரி ஃபீல்டுன்னு வந்துச்சுன்னா கேபிளை ரிமூவ் பண்ணிட்டு ஃபோனை ஆன் பண்ணிட்டு அகைன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இடியல் பாயிண்ட்ல நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் வந்து ரீகனெக்ட் பண்ணிட்டு ஃபேக்டர் ரிசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேண்ட்ஷேக் ஓகேன்னு வரும். அதாவது சப்போஸ் உங்களுக்கு ஹேண்ட்ஷேக் ஃபெயில்டுன்னு வருது அப்படின்னா அந்த எரரை இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா FRP-யும் போயிடுச்சு, பேட்டர்னும் போயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு, கஸ்டமர் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புறேன். இது மாதிரி டெக்ல ரெட்டா வீடியோ வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி நிறைய வீடியோ போட மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.